ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதார் கார்டை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணி எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எதனா ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் UIDAI அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ண உடனே இதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோன்லேயும் சேம் மெத்தட் தான், சிஸ்டம்லேயும் சேம் மெத்தடு தான். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆதாரோடைய வெப்சைட் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை ஆதார் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த அதில் போயிட்டு டவுன்லோட் ஆதார் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆதார் நம்பர், உங்களுடைய 12-digit ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும், கேப்சா என்டர் பண்ணணும், சென்ட் ஓடிபி கொடுக்கணும். அதெல்லாத்தையும் கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கேப்சா என்டர் பண்ணிக்கலாம். அந்த கேப்சா உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் ரீலோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம சென்ட் ஓடிபி அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய ஆதாரில் என்ன நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பர் கொடுத்து தான் நீங்கள் இதில் ஓடிபி, ரெஜிஸ்டர் ஆகிருக்க நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டேக் குயிக் சர்வே அப்படின்றது இருக்கும், அதை நீங்கள் உங்களுடைய பிவிசி கார்டை நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எத்தனை நாள் அப்ளை பண்ணிங்க, உங்களுக்கு எத்தனை நாள் வந்தது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை எஸ்ஆர் நோ கொடுத்துட்டுங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆதாரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துட்டோம், அந்த பேஜ் வந்து கொஞ்சம் லோட் ஆகிடுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இ ஆதார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். அதில் வந்து சிக்னேச்சர் வந்து வெரிஃபிகேஷன் நீங்கள் வேலிடேஷன் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அது சிக்னேச்சர் வேலிடேஷன் பண்ணணும். இப்போ என்ன இப்படி ஆதாரில் இப்போ நான் உங்களுக்கு வந்து இதில் இப்போ வந்து நீங்கள் கொடுத்தோடனே பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பேருடைய ஃபர்ஸ்ட் 4 letters வந்து கேப்ஸ் ப்ளஸ் உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மணி 1990 அப்படின்னா MANI அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய இயர் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும். இதேமாரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆதார் கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து வேலிடேட் பண்ணிக்கணும். அதை எப்படி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இல்லை டெஸ்க்டாப்லேயோ இல்லை எதனா ஒரு ஃபோல்டரில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து அடோப் ரைடரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வித் அடோப் ரைடர் அந்த இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் அந்த ஃபைலை வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் வித் அடோப் ரைடர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடோப் ரைடரில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் வேலிடேஷன் வந்து உங்களுக்கு ரைட் டிக் மாரி வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவலாக இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வேலிடேட் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்கள் அதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஃபைலை ஓப்பன் சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதேமாரி சிக்னேச்சர் அதுமாரி ஓப்பன் பண்ணியும் ஆகலை அப்படின்னா சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸில் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் அதே ரைட் கிளிக்கு டபுள் வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ட்ரஸ்ட்டில் அப்படின்னு போயிட்டு இதில் வந்து ஆட் டு ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அந்த டிக்கு வந்துடும், ரைட் டிக்கு. இன்கேஸ் வரலை ஓப்பன் பண்ணாலே ஆஸ் யூஷுவலாக வந்துடும், வரலை அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.